ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338-24242. மதுரையில் திமுக எம்எல்ஏ வீட்டு வாசலில் அக்கட்சியைச் சேர்ந்த ஆவின் தொழிற்சங்க நிர்வாகி தீக்குளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுரை வடக்கு தொகுதி திமுக எம்எல்ஏவாக இருப்பவர் தளபதி. இவரது வீடு திருப்பரங்குன்றம் மூலக்கரை பகுதியில் உள்ளது. இன்று காலை வழக்கம் போல் நடைப்பயிற்சிக்கு சென்றுவிட்டு எம்எல்ஏ தளபதி வீடு திரும்பினார். அப்போது காலை 8 மணி அளவில் மாநகிரி பகுதியைச் சேர்ந்த திமுகவின் ஆவின் தொழிற்சங்க நிர்வாகி கணேசன் என்பவர் எம்எல்ஏ தளபதியின் வீட்டுக்கு வந்துள்ளார். எம்எல்ஏ வீட்டு வாசலில் நின்றபடி திடீரென தனது உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளித்தார். உடனே அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து தடுத்து நிறுத்தினர். இருப்பினும் அவரது கை கால்களில் தீக்காயங்கள் ஏற்பட்டன. உடனடியாக அவர் திருப்பரங்குன்றம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். திருப்பரங்குன்றம் போலீசார் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் கட்சியின் பெயரை சொல்லி நிர்வாகிகள் சிலர் 3 கோடி ரூபாய் வரை நிதி வசூலித்து மோசடி செய்துள்ளனர். இதுபற்றி புகார் கொடுத்தும் முறையான நடவடிக்கை இல்லை என்பதால் தானும் முன்னாள் முதல்வர் கருணாநிதியுடன் சேரப்போகிறேன் என கூறி அவர் தீக்குளித்தது தெரியவந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து திருப்பரங்குன்றம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். எம்எல்ஏ வீட்டு வாசலில் திமுக நிர்வாகி தீக்குளித்த சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது.